ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் இன்ஃபோவர்ஸ். நாம இந்த வீடியோவில் ஒரு 20x38 அளவுள்ள வெஸ்ட் ஃபேசிங், அதாவது மேற்கு பார்த்த வீட்டுக்கான ஒரு 2BHK பிளான் பற்றி தான் பார்க்க போகிறோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஹவுஸோட பிளான் பார்த்தீங்கன்னா வந்து கிழக்கு மேற்கு வந்து 38 இருக்கிற மாதிரிக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம். தெற்கு வடக்கு பார்த்தீங்கன்னா வந்து 20 வரும். ஸோ இது முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 2BHK ரெண்டு பெட்ரூம் கிச்சன் ஆளுக்கக்கூடிய ஒரு காம்பாக்டான பிளானு. ஸோ இதில் நமக்கு வந்து கிழக்கு பகுதி இங்கே வரும், மேற்கு இங்கே வரும், தெற்கு இங்கே வரும், வடக்கு பகுதி இங்கே வரும். ஸோ மெயின் டோர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மேற்கு பகுதியில் இந்த இடத்துல நமக்கு வந்து மெயின் டோர் வந்துடும். மெயின் டோருக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சிட் அவுட் போட்டிருப்போம். ஸோ இங்கே நமக்கு வந்து சிட் அவுட் வந்துடும். சிட் அவுட்டுக்கு முன்னாடி ஒரு போர்ட்டிக்கோ இருக்கும். போட்டிக்கை தாண்டி ஸ்டெப் ஏறும்போது நமக்கு வந்து சிட் அவுட் வரும். சிட் அவுட் வந்து மெயின் டோர் வழியாக நம்ம உள்ளே போகும்போது நமக்கு இங்கே வந்து ஹால் வந்துடும். ஸோ இங்கே நமக்கு வந்து ஹால் வந்துடும். ஹாலுக்கு நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வந்து லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூம் வரும். அடுத்து ஹால்லேருந்து உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு ரூம், ரைட் சைடில் ஒரு ரூம் ப்ரொவைட் பண்ணிக்கோ. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல நமக்கு கிச்சன் வந்துடும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் வரும். அடுத்து இங்கே ரெண்டு ரூம் ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த மெயின் பெட்ரூமுக்கு ஒரு டாய்லெட், ஸோ இங்கே ஒரு டாய்லெட் வந்துடும். அடுத்தா ஹால்லேருந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு காமன் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். இந்த பிளானில் நமக்கு வந்து இந்த பெட்ரூம், அதாவது இங்கே இருக்கிற பெட்ரூம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டாய்லெட் ப்ரொவைட் பண்ணல, காமனாக நம்ம ஹால்லேருந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே இருக்கிற பெட்ரூம் மட்டும்தான் நம்ம டாய்லெட் ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். இந்த பிளானில் பார்த்திங்கன்னா வந்து போர்ட்டிகோ, சிட் அவுட், ஹால், ரெண்டு பெட்ரூம், கிச்சன், டாய்லெட் எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா வந்து டைனிங் ஏரியா மட்டும் வராமல் இருக்கும். வாஸ்துப்படி பார்க்கும்போது ஹால், சிட் அவுட் அண்ட் போர்ட்டிகோ மூணுமே பார்த்திங்கன்னா வந்து நார்த் வெஸ்ட் கார்னர் அப்படிங்கிற வடமேற்கு மூலையான வாயு மூலையில் வந்துருச்சு. ஏன்னா அது வந்து மேற்கு பார்த்த வீடு. ஸோ இதனால் வந்து மூணுமே வந்து வாஸ்துப்படி போட்டோம். அடுத்து மெயின் பெட்ரூம் பார்த்திங்கன்னா வந்து சவுத் வெஸ்ட் கார்னர், அதாவது வந்து தென்மேற்கு மூலையான குபேர மூலையில் வந்துச்சு. செகண்டரி பெட்ரூம் பார்த்திங்கன்னா வந்து நார்த் ஈஸ்ட், அதாவது வந்து ஈசானிய மூலையான வடகிழக்கு பகுதியில் செகண்டரி பெட்ரூம் வந்துருச்சு. கிச்சனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து தென்கிழக்கு மூலையான சவுத் ஈஸ்ட் கார்னர் அப்படிங்கிற பகுதியில் வந்து அக்னி மூலையில் வந்து கிச்சன் வந்துருச்சு. டாய்லெட் ரெண்டுமே பார்த்திங்கன்னா வந்து வாஸ்துப்படி வந்துருச்சு. படிக்கட்டுமே நமக்கு வந்து சவுத் வெஸ்ட் கார்னரில் வாஸ்துப்படி வந்துருச்சு. ஸோ இது எல்லாமே வந்து வாஸ்துப்படி அமைஞ்சிருச்சு. அடுத்து நம்ம இந்த பிளானுக்கான டோர் அண்ட் விண்டோஸ் பற்றி பார்த்துடலாம். ஸோ இந்த பிளானில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டேர் கேஸ் வந்துடும். ஸோ இங்கே வந்து ஸ்டேர் கேஸ் வந்துருச்சு. ஸ்டேர் கேஸ்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா போர்ட்டிகோ ஏரியா இருக்குது. இது ஃபுல்லாக வந்து போர்ட்டிகோ கவர் ஆகிடும். இது பார்த்திங்கன்னா சன் சைடு வந்துடும். ஸோ போர்ட்டிகோவில் வந்து ஸ்டெப் போட்டிருக்குறோம். ஸோ ரெண்டு ஸ்டெப்பு, லாபம் நஷ்டம், லாபம் வர மாதிரி இருக்கு. அடுத்து சிட் அவுட் போயிட்டு சிட் அவுட் வந்து மெயின் டோர் போவோம். ஸோ இந்த சைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 4.5 kg இல்லை 5 kg சைஸில் நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அடுத்து மெயின் டோர் நேர் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா அந்த பெட்ரூம் வரும். இதோட டோருடைய சைஸ் பார்த்திங்கன்னா வந்து 3 kg சைஸில் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஹால்ருந்து கிச்சன் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 kg சைஸில் அல்லது 3.5 kg சைஸில் ஒரு ஓப்பன் விடுற மாதிரி இருக்கும். அடுத்து சைட் பெட்ரூம் பார்த்திங்கன்னா வந்து 3 kg சைஸில் ஒரு டோர் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். டாய்லெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு சின்ன டோர் தான், 2.5 kg சைஸில் இங்கே ஒரு டோர். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து 2.5 kg சைஸில் இங்கே ஒரு டோர் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து ஹாலில் பார்த்திங்கன்னா வந்து ஒரே ஒரு விண்டோ தான் ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். ஒன்று பார்த்திங்கன்னா வந்து சென்டரில் பெரிய விண்டோவாக ப்ரொவைட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறப்ப மெயின் டோர் பக்கத்தில் இந்த இடத்துல ஒரு சின்ன விண்டோவாக ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நம்ம ப்ரொவைட் பண்ணாமல் இருக்கிறோம். உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறப்ப இங்கே ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பெட்ரூமில் ரெண்டு விண்டோ ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். ஒன்று பார்த்திங்கன்னா டோருக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு விண்டோ. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த விண்டோக்கு பக்கத்தில் இன்னொரு விண்டோ. இது பார்த்திங்கன்னா வந்து கிராஸ் வென்டிலேஷனுக்காக வந்து பக்கத்தில் பக்கத்தில் ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். அடுத்து பெட்ரூம் பார்த்திங்கன்னா வந்து இங்கே ஒரு விண்டோ வந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து கிழக்கு பகுதி அல்லது வடக்கு பகுதி இழுத்த மாதிரி இங்கே ஒரு விண்டோ வந்துடும். அடுத்து கிச்சனுக்கு பார்த்திங்கன்னா ஓப்பனுக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு விண்டோ, 3x3 சைஸில் ஒரு கிச்சன் விண்டோ சின்னதாக ப்ரொவைட் பண்ணிக்கலாம். டாய்லெட்டுக்கு பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு வென்டிலேட்டர் வரும். இங்கே ஒரு வென்டிலேட்டர் வந்து சென்டரில், அடுத்து இங்கே ஒரு வென்டிலேட்டர் சென்டரில். ஸோ இதுதான் வந்து டோர் அண்ட் விண்டோஸு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த பிளானுக்கான ரூம் சைஸ்ன்னு பார்த்தலாம். போர்ட்டிக்கு பார்த்திங்கன்னா வந்து 8.5x14 வரும். 8.5x14 வரும். அடுத்து சிட் அவுட் வந்து 8.75x4 வரும். ஹால் பொறுத்த வரைக்கும் 15.75x11 வரும். அடுத்து பெட்ரூம் பார்த்திங்கன்னா 10x8 வரும். அடுத்து கிச்சன் 8x8 ஒரு சின்ன கிச்சனாக தான் கிடைக்கும் நமக்கு. அடுத்து செகண்டரி பெட்ரூம் பார்த்திங்கன்னா 10x11 வரும். அடுத்து டாய்லெட் பார்த்திங்கன்னா வந்து 4x4.5 தான் வரும். ஒரு சின்ன டாய்லெட் தான் ப்ரொவைட் பண்ண முடியும், ஏன்னா இருக்கிற இடமே அவ்வளோதான்.
நாலு அடிக்கு 4.5 அடி வரும். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு டாய்லெட் பெருசாக வேணும் அப்படிங்கிறப்ப இதை குறைக்கலாம், பட் இங்கே நம்ம வந்து வேறு ஏதாச்சும் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து ரெண்டு டாய்லெட்டுமே வந்து சின்னதாக ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே சைஸஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹால் வந்து 15 MCL போட்டிருக்கோம். வாஸ்துப்படி பார்த்திங்கன்னா 16 அடி தான் வரணும். 15 MCL அப்படின்னாவே வந்து நமக்கு 16 அடிக்கு பக்கத்தில் வந்துடும், அதாவது 16 தான் செல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் 15 MCL போட்டிருக்கோம். ஸோ இங்கேயுமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இது ஓப்பன் ஏரியா தான், அதனால் வந்து 17 அடி ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். டோட்டலாக பில்டிங்கோட நீள அகலத்தை பொறுத்த வரைக்கும் முன்னாடி சொன்ன வரைக்கும் கிழக்கு மேற்கு வந்து 38 அடி வரும். இந்த 38ங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த எஜ்ஜிலிருந்து இந்த எஜ்ஜு வரைக்கும், அதாவது இந்த 6 அடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டேர் கேஸுடைய அளவு வரும், அதோட சேர்த்து தான் 38. அடுத்து வந்து தெற்கு வடக்கு பார்த்தீங்கன்னா வந்து 20 அடி வரும். ஸோ டோட்டலாக பில்டிங்கோட ஏரியா பார்த்தீங்கன்னா வந்து 38க்கு 20 அடி போடுறப்ப ஏரியா ஈக்குவல் டு 760 ஸ்கொயர் ஃபீட் வர மாதிரி இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா பில்டிங்கோட பில்டப் ஏரியா மட்டும் வந்து 1.74 சென்ட் வர மாதிரி இருக்கும். இந்த பிளான் படி பார்க்கும்போது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம 2000 ரூபா வச்சு கட்டுறப்ப 760 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 15 லட்சம் ரூபா வந்து செலவாகிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த பிளான் பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு பிளான் பார்க்கலாம். தேங்க்யூ.